Welcome to our channel. Hello friends, welcome to Karaikudi's Kaimanam Cooking Channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிட்ஸ்க்குலாம் ரொம்ப ஃபேவரட்டான சோயா 65. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெடி பண்ணுறதுக்கு நான் 200 grams போல் சின்ன சோயா சங்ஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பெருசு கூட எடுத்துக்கலாம். இதில் இப்போ நீங்கள் வந்து நல்லா பாயில் பண்ண வாட்டரை ஊற்றி ஒரு 20 to 30 minutes சோக் பண்ணி வச்சுருங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் ஊற்றி ஒரு 20 to 30 minutes இது ஊறட்டும். அப்புறம் நம்ம ஊற வச்ச சோயாலாம் நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போல் மைதா, ஒரு 2/2 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர், ஒரு 2/2 ஸ்பூன் போல் அரிசி மாவு, உங்களோட புளிப்புக்கு ஏற்ற அளவு லெமன் ஜூஸ். நான் இப்போ ஒரு 1/2 லெமன் ஊற்றுறேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு உங்கள் தேவையான அளவு உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற போல் சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு இதை ஒரு மேரினேட் பண்ணி ஒரு 20 to 25 minutes இந்த மசாலாவில் இது நல்லா ஊறட்டும். நான் இதை நல்லா ஊறதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். மசாலாலாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பிஞ்ச் ஆஃப் கலர் பவுடர், இது ஆப்ஷனல் தான், வேண்டாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரிட்டு ஒரு 20 to 30 minutes இதை ஊற விட்டுருங்க. சோயாலாம் நல்லா ஊறி தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம பொறிக்க ஆரம்பிக்கலாம். பொறிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்படி ஒன்று ஒன்றா ட்ராப் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. ரொம்ப வேக வச்சிடாதீங்க, அது ரப்பர் மாதிரி ஆகிடும். இது ஒரு 3-4 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நம்மளோட டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான சோயா 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காரைக்குடி ஸ்கைமனமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.